சென்னை மாநகராட்சி சார்பாக வார் மெமோரியல் பகுதியில் உள்ள அன்னை சத்யா நகரில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாமையும் கொசு தடுப்பு நடவடிக்கைகளையும் மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மழைக்கு பிந்தைய காலத்தில் ஏற்படும் நோய்களை தடுப்பதற்கு இந்த மருத்துவ முகாம் அமைக்கப்பட்டுள்ளது. மழைநீர் வடிந்த இடங்களில் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்து மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை சென்னை மாநகராட்சியில் 9,969 மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டன. இதில் 5.64 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பயனடைந்துள்ளனர். மழைக்கு பிறகு எந்த ஒரு தொற்று நோயும் ஏற்படவில்லை என்று கூறினார். 60 டிவிஷன் சத்யா நகர் பகுதி எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போதும் கூட அந்த மாதிரி பணிகள் செய்யும் போது ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த நியர்பை ஆஸ்பத்திரிக்கு போக விரும்ப முடியாத அவங்களால் நடக்க முடியாத பகுதிகள் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். நாட்டின் வட மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. குறிப்பாக டெல்லியில் கடும் பனிமூட்டம் நிலவி வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். கடும் பனிமூட்டத்தால் சாலையின் முன்னே செல்லும் வாகனங்கள் தெரியாததால் முகப்பு விளக்குகளை எரியப்பட்டபடி வாகன ஓட்டிகள் பயணிக்கின்றனர். அதேவேளையில் பனிமூட்டம் அதிகரித்துள்ள போதும் டெல்லியில் காற்றின் தரம் சற்று அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கடும் பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் விமான போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. ஓடுதளம் தெரியாத வகையில் பனிமூட்டம் இருப்பதால் விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு விமானங்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ள நிலையில் பல விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த அதி கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த வாரம் அறிவித்தார். அதன்படி நெல்லையில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்த 11 பேரின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணத் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். மேலும் கால்நடைகளை இழந்தவர்களுக்கும் முழுமையாக சேதமடைந்த குடிசை வீடுகளுக்கும் தலா 10,000 ரூபாய் நிவாரணத் தொகையாக வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், 100 வருடத்திற்கு பிறகு இதுபோன்று மழை பெய்துள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். தென் மாவட்டங்களில் மழை வெள்ள பாதிப்பு எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வரவுள்ளார். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த பின் உரிய நிதி கொடுப்பார்கள் என நம்புகிறோம் என்று தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த அதி கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தூத்துக்குடிக்கு வருகை தந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாவட்டங்களில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை முறையாக எடுத்திருக்க வேண்டும். தென் மாவட்டங்களில் 6 குளங்கள் எதுவும் தூர்வாரப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த சூழ்நிலையை மாநில அரசு மிக மோசமாக கையாண்டுள்ளது எனவும், மழை வெள்ளத்தை கையாள்வதில் மாநில அரசு தோல்வி அடைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். மின்சார வாகன பேட்டரி உற்பத்தியில் நிக்கல் முக்கிய மூலப்பொருளாக உள்ளது. நிக்கல் கனிம உற்பத்தியில் இந்தோனேஷியா முதல் இடத்தில் உள்ளது. இதனிடையே இந்நாட்டின் சுலவசி தீவில் சீன நிறுவனத்தின் நிதி உதவியில் நிக்கல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த தொழிற்சாலையில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 13 ஊழியர்கள் உயிரிழந்த நிலையில் 38 பேர் படுகாயமடைந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொழிற்சாலையில் வழக்கமான பழுது நீக்கும் பணியின் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பார்வதி நகரைச் சேர்ந்த பக்கா பிரகாஷ் என்பவர் கடந்த 19ஆம்
தேதி சேலம் மத்திய சிறைச்சாலையில் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு வெளியே வந்த நிலையில் அவரது கூட்டாளிகளான சிவா, பர்கத் ஆகிய இருவரும் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அப்போது 15 மேற்பட்ட மர்ம கும்பல் சிவா, பர்கத் இருவரையும் பயங்கர ஆயுதங்களால் வெட்டி சாய்த்தது. இந்த கொலை வழக்கு தொடர்பாக நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து 5 தனிப்படைகள் இன்ஸ்பெக்டர் தலைமையில் தேடி வந்த நிலையில் இதுவரை பெண் உட்பட 11 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து பாலக்கோடு நீதிமன்றத்தில் ராம்நகரைச் சேர்ந்த நவாஸ் மற்றும் ஆபித், ஒசூர் நீதிமன்றத்தில் முனியப்பா, சங்கர் என இருவர் சரணடைந்தனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தில் சில கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் இன்று வெகு விமரிசையாக பண்டிகை கொண்டாடப்பட்டது. வேளாங்கண்ணி விண்மீன் ஆலயத்தில் உள்ள சேவியர் திடலில் சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலியினை பேராலய அதிபர் இருதயராஜ் நிறைவேற்றினார். பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின் போது ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் வந்த 1000 இதில் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர். மேலும் இவ்விழாவை முன்னிட்டு வேளாங்கண்ணியில் 500 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.